ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குக் வித் கொமாலியில் ரோஷினி அவங்க பண்ண டார்க் சாக்லேட் பாவக்காய் கப்பி ரெசிபியை ஜட்ஜஸ் சொன்ன மெத்தடில் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதே மாதிரி இந்த வாரத்தில் பண்ண நிறைய குக் வித் கொமாலி ரெசிபி வீடியோஸ் என்னோட சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 4 டேபிள்ஸ்பூன் போல் கோல்டான வெண்ணெய் எடுத்துக்கோங்க. அது கூட 1 டேபிள்ஸ்பூன் போல் பொடி பண்ண சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா க்ரீமி ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா க்ரீமி ஆனதுக்கப்புறமா இல்லை 1 கப்பு போல் மைதா 1 சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இது கெட்டி ஆனதுக்கப்புறமா இதில் 1 டேபிள்ஸ்பூன் போல் கோல்டான தண்ணி சேர்த்துட்டு பீட் பண்ணிக்கோங்க. இப்போ டார்ட்டோட மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை கிளிங் ரேப்பில் சுற்றி ஃப்ரிட்ஜில் ஒரு மினிமம் 1 ஹவராவது வச்சிடலாம். இந்த மாவை நான் வந்து 1.5 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ 2 மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த மாவு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து இதை நாம் ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பரில் வச்சுட்டு லைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட டார்ட்டோட மோல்டு இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் வந்து யூஸ் பண்ணிட்டு அதில் லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த மாவை வந்து நல்லா அதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். மாவை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணும்போது ரொம்ப தின்னாக பண்ணாதீங்க, கொஞ்சம் திக்காக பண்ணால் தான் நம்ம பேக் பண்ணி வெளியே எடுக்கும் போது இந்த டார்ட்டோட க்ரஸ்ட்டு வந்து ஈஸியாக வெளியே வரும். ஸோ இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் திக்காக பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இதை ஃப்ரீசரில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா இப்போ இதை ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு ஒரு ஃபோர்க்கு வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸாக வந்து மேலே போட்டுக்கோங்க. இப்போ இதை பேக் பண்ணுறதுக்கு 360 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து கேரமலைஸ்டு பாவக்காய் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1/4 கப்பு போல் சர்க்கரையும் 2 டேபிள்ஸ்பூன் போல் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா மெல்லிசாக கட் பண்ண பாவக்காய் பீசஸை வந்து இதில் வச்சுட்டு நம்ம வந்து பாயில் பண்ணலாம். சர்க்கரை நல்லா கொதித்து கேரமலைஸ் ஆகி வரும். அது கூடவே நம்ம போட்ட பாவக்காயும் நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் கேரமலைஸ் ஆகி வர வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்மளோட கேரமலைஸ்டு பாவக்காய் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு பேனில் தண்ணியை சூடு பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே இன்னொரு பவுலை வச்சுட்டு நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் சாக்லேட்டை மெல்ட் பண்ணிக்கலாம். 1/4 கப்பு போல் டார்க் சாக்லேட், 1/4 கப்பு ஃப்ரெஷ் க்ரீம், 1 டேபிள்ஸ்பூன் போல் வெண்ணெய், 2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை, 1 டீஸ்பூன் போல் டார்க் சாக்லேட் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு மெல்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சாக்லேட்லாம் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பேக் பண்ண வச்சுருந்தா டார்ட் க்ரஸ்ட்டும் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த சாக்லேட் மிக்ஸை இதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கேரமலைஸ்டு பாவக்காய் நல்லா பொடி பொடியாக நறுக்கி இதுக்கு மேலே வந்து நம்ம தூவி விட்டுடலாம். உங்களுக்கு வேணும்னா விப்பிங் க்ரீம் வச்சுட்டு இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் நல்லா செட் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம கட் பண்ணி பீசஸ் போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. அந்த சாக்லேட் லேயருமே ரொம்ப சாஃப்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இதே மாதிரி நிறைய குக் வித் கோமாலி ரெசிபி வீடியோஸ் என்னோடய சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் சித்து கிச்சன் ஸ்பாட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.